ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கேஎஸ் கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஹேக் தான் பார்க்க போகிறோம். அது வந்து டிஷ் பேப்பர் வச்சு. நான் வந்து டிஷ் பேப்பர் வச்சு இது கிராஃப்ட்டும் செய்ய போகிறது இல்லை, சாதாரணமாக தான் ஒரு ஹேக் செய்ய போகிறேன். ஒரு டிஷ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இன்னொரு டிஷ் பேப்பரையும் இதே மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு இதை இந்த சைடில் வச்சு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டிஷ்யூ பேப்பரையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹேக் நீங்கள் செய்யும் போது கை எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நல்லா க்ளீன் பண்ண பிளேட்டில் செய்கிறது நல்லது. ஈரமாக இருக்க பிளேட்டில் செஞ்சிடாதீங்க, பேப்பர் வந்து ஊறிடும். அப்புறம் காஞ்ச பிளேட்டில் நல்லா க்ளீன் பண்ண பிளேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே விழுந்து ஒரு டிஷ் பேப்பர் தெரியாமல் கீழே வந்து விழுந்துருச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுருன்னா எடுத்து வச்சுருங்க, தனியாக வேறு ஏதாவது கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனான இடத்துல வச்சு செய்யுங்க, அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது க்ளீனாக இருக்கும். நான் இப்போ எல்லா டிஷ் பேப்பரையும் கிட்டத்தட்ட ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை கவரில் பிளேஸ் பண்ண போகிறோம். கவருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அது கீழ்ப்பக்கம் வர மாதிரி பிரிண்ட் இல்லாத பக்கமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஷ் பேப்பர் உள்ளே வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைடில் வந்து கவர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு மிடில் கவர் பண்ணக்கப்புறம் எது மிடிலாக இருக்கோ அது பார்த்து நீங்கள் வந்து நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சைடு வந்து டேப் போட்டணும், அதை வந்து பார்க்காமலே நான் மட்டும் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து ரொம்பவே பெருசாக ஒய்டாக இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த கட் பண்ண பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து திரும்ப வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி ஒட்டியிருந்தேன். அதனால தான் அந்த கேப் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே வச்சுக்கிறேன். சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணதால் இந்த ஹோல்ஸ் வந்து அப்படி இந்த பக்கம் வந்துருச்சு. அதனால் நான் ஒன்று கொஞ்சம் அந்த பக்கம் நல்லா வந்து அந்த சைடு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதே பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு சைடில் நான் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பேப்பர் தூக்குனாலே தானாக வரும், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு வந்து சீல் பண்ணணும் இல்லையா. நீங்கள் ஸ்டாப்லர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லரில் கூட சீல் பண்ணிக்கோங்க. நான் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு உங்கள் வீட்டில் வந்து சீலிங் மிஷின் அதுமாதிரி எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் சூடு பண்ணி கூட சீல் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து டேப் வச்சு சீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டேப் வச்சு சீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் டேப் வச்சு ஒட்டிட்டேன். அந்த பிளாஸ்டிக் ஒட்டியிருந்தேன் இல்லையா சைடில், அதையும் ஃபுல்லாகவே கவர் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஷ் பேப்பர் வாங்கும் போது ஒன்று ஒன்றா எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இது எடுக்க எடுக்க ஒன்று ஒன்று ஈஸியாக வந்துச்சு. ஒரு உடல் காலி ஆயிடுச்சுன்னா கவரை கொஞ்சம் கீழே சுருக்கி வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹேக் பிடிக்கும்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அதை புதுசாக செய்யணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பதத்துக்கு நன்றி.